ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. தினமும் பிரார்த்தனை செய்யும் போது கடவுளிடம் ஏதாவது ஒரு கோரிக்கையை நாம் முன்வைக்கின்றோம். நாம் கடவுளிடம் எத்தனையோ விஷயங்களை சொல்கின்றோம். ஆனால் கடவுள் நம்மிடம் பேச வேண்டும் என விரும்புகிறோமா? நாம் பேசுவதற்கு கடவுள் என்ன பதிலளிக்கிறார் என தெரிந்து கொள்ள நினைப்பவர்கள் மிகவும் சிலர் மட்டுமே. கடவுள் நம்மிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் அனைவருக்கும் அவ்வளவு எளிதில் வந்துவிடாது. அப்படி வந்தால் அவர்கள் கடவுளுக்கு மிக விருப்பமானவர்கள் என்று அர்த்தம். கடவுள் நம்மிடம் பேச விரும்புகிறார் என்பதை சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து நடப்பதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். கடவுள் நம்முடம் தொடர்பு கொள்ள விரும்புகிறார் என்பதை சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த அறிகுறிகள் உணர்வுகள் உங்கள் வாழ்வில் ஏற்படுகிறதா என்பதை கவனியுங்கள். தினமும் கடவுளிடம் நாம் எத்தனையோ விஷயங்களை சொல்லி முறையிடுகின்றோம், உதவி கேட்கின்றோம், மனக்கவலைகளை சொல்லி புலம்புகின்றோம். இவற்றை எல்லாம் கடவுள் கேட்கிறாரா என்ற சந்தேகம் பலருக்கு இருக்கும். ஆனால் துளிக்கூட சந்தேகமின்றி ஆணித்தரமாக நம்புவதே பக்தி. உலகில் எத்தனையோ பேர் இருந்தாலும் சிலரை மட்டும் கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என குறிப்பிடுகின்றோம். நாம் பேசுவதை கேட்பது மட்டுமல்ல, கடவுளும் குறிப்பிட்ட சில நபர்களை தேர்வு செய்து அவர்களிடம் பேச விரும்புவார் என ஆன்மீக சான்றோர்கள் சொல்கிறார்கள். கடவுள் நம்முடன் இருக்கின்றார், நம்முடன் அவர் பேச விரும்புகிறார், நமக்கு அவர் ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறார் என்பதை சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். கடவுள் உங்களை நெருங்கி உங்களுடன் இருக்கவும் உங்களுடன் பேச விரும்புகிறார் என்பதற்கான அறிகுறிகள் பற்றி இங்கு தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஆன்மீக பாதையில் பயணிக்க துவங்கியிருக்கிறீர்கள். தெய்வத்துடனான உங்களின் பந்தம் வலிமையாகிக் கொண்டே இருக்கிறது என்றும் அர்த்தம். இந்த அறிகுறிகள் அல்லது சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. இந்த அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா என்பதை கவனியுங்கள். தினமும் அதிகாலையில் யாரோ எழுப்பி விடுவதை போன்று 3-4 மணிக்கும் நீங்கள் விழிப்பு வந்துவிடுகிறது. உங்களுக்கு விழிப்பு வந்திருக்கிறது என்றால் பிரபஞ்ச சக்தி உங்களை தொடர்பு கொள்ள முயற்சிப்பதாக அர்த்தம். விழிப்பு வருவது மட்டுமல்ல, அதற்கு பிறகு மீண்டும் நீங்களே தூங்க முயற்சித்தாலும் உங்களால் தூங்க முடியாமல் இருந்தால் தெய்வ சக்தி உங்களுடன் தொடர்பு கொள்ள நினைப்பதன் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். அனைவர் மீதும் அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் இரக்கம் என்பது வந்துவிடாது. தங்களின் கஷ்டம் மட்டுமே பெரியதாக தோன்றும். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் மற்றவர்கள் மீது இரக்கமும் அவர்களின் சூழ்நிலை மற்றும் அவர்களின் மன வலிமையும் உங்களால் உணர முடிந்தால் நீங்கள் ஆன்மீக விழிப்பு நிலையை பெற்றிருக்கும் இறைவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதற்கும் இது அறிகுறியாகும். தெய்வீக குணம் உங்களுக்குள் ஆட்கொள்ள துவங்கிவிட்டது என்று அர்த்தம். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அது நடப்பதற்கு முன்பே அந்த சூழலில் ஒரு நபர் எப்படி நடந்து கொள்வார், என்ன பதில் அளிப்பார், அந்த சூழலில் விளைவு எப்படி இருக்கும் என உங்களால் முன்கூட்டியே யூகித்து சரியாக கணித்து சொல்ல முடிகிறது என்றால் தெய்வீக அருள் உங்களுக்கு இருக்கிறது. பெரும்பாலானவர்களுக்கு அவர்கள் இரவில் கண்ட கனவுகள் தூங்கி எழுந்ததும் நினைவில் இருப்பது கிடையாது. ஆனால் அதுபோல் இல்லாமல் தூக்கம் கலைந்த பிறகு நீங்கள் கண்ட கனவுகள் உங்களுக்கு தெளிவாக நினைவில் இருக்கிறது, அது நிஜத்தில் நடந்தது போன்ற உணர்வை தருகிறது என்றால் தூக்கத்தின் மூலம் அனைத்திற்கும் மேலான சக்தி உங்களை வழிநடத்தி செல்கின்றது என்பது முக்கியம். எதுவுமே நடக்காத போதும் கூட ஏதோ மனக்குமரலை உணர்வது அல்லது சுற்றி யாரும் இல்லாத போதும் யாரோ உங்களுடன் இருப்பதாக உணர்வது அல்லது உங்களை இறகு வருடுவது தொடுவது போன்ற உணர்வு ஆகியவை ஏற்படலாம். எத்தனை பேர் சுற்றி இருந்தாலும் நீங்கள் மட்டும் தனியாக ஒரு உலகத்தில் இருப்பதை போன்ற உணர்வு ஏற்படுவது. இது போன்ற விசித்திரமான உணர்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள பிரபஞ்ச சக்தி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அறிகுறியாகும்.
பெரிய விஷயங்களுக்கு மட்டுமன்றி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களின் நன்றி உணர்வு வெளிப்படுகிறதா என்பதை கவனியுங்கள். எது நடந்தாலும் அது கடவுள் அருளால் நடக்கிறது என நன்றி உணர்வுடன் நினைத்து பார்த்து அதை தனக்கு அளித்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றீர்கள் என்றால் தெய்வீக சக்தி உங்களை நல்வழியை நோக்கி நடக்க செய்கிறது என்பதை உணர்வதாக அர்த்தம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.